ஹலோ வணக்கம் நண்பா. தென்கரம்பலூர் வீரபுத்திர சுவாமி நாடகம் நம்மளுடைய மற்றொரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவின் லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. Oh,
சில உயிர்களை கொல்ல வேண்டி இருந்தது. அப்படி கொல்லுகின்ற வேளையில் அந்த உயிர்கள் எல்லாம் உங்களுடைய தொந்தியில் வந்து அடைந்து விட்டது. அடைந்து விட்டது. அந்த உயிர்களை திருப்பி தாழ்ந்தால் நானும் அவர்களுக்கு உயிர் பிழைத்து தருவேன். ஆகட்டும், அப்படியாகட்டும். இப்படியாகத்தானே வீரபத்திர கடவுளாக பிறந்தவர் தக்கனை நேரில் கண்டு அன்னவன் சிறப்பை கொய்து விட அந்த உடல் எல்லாம் ஆகப்பட்டது, துள்ளி துள்ளி குதித்திருந்தது. அந்த தக்கன் உடல் மட்டும் அனைவரும் எழுந்து கை கால் உதறி சுகமாக இருக்கிறார்கள். ஆனால் தக்கன் மட்டும் அவருடைய உடல் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தக்கனை எழுப்ப வேண்டும் என்றால் இதோ கவுண்டர் உடல் தலைவராக விளங்கக்கூடிய வீரமல்லா கவுண்டர் முடி சென்றார். அந்த தக்கனை அவன் ஆட்டுக்கடா வாங்கி வந்து அவனுடைய வயிற்று எழுப்பலாம் என்று சொல்ல வீரபத்திர கடவுளாக பட்டவர் ஆட்டுக்கடாவை வாங்கலாம் என்று சொல்லி தேடுகின்ற நேரத்தில் வீரமல்லா உடைய தவத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய வீரமல்லா கவுண்டர் தர்பார் கதை தொடரும். தமிழ் ஆர்ட் சேனல். அதுவும் தவிர என்ன ஐயா ஆராய்கிறோம் எந்தனை அவளை அவர்களுக்கு கொடுத்து ஆதரிப்பது எங்களுடைய பழக்கம். நீங்க தான் கவுண்டரா? ஆமா. என்னங்க இந்த காலத்துல என்னன்னா பேண்ட் சூட் போடுறாங்க, ஜீன்ஸ் போடுறாங்க, சட்டை போடுறாங்க, பெல்ட் கட்டுறாங்க, ஷூ போடுறாங்க. நீ என்ன ஒரு கோமணம் கட்டிக்கிற, என்ன பூசை வச்சிருக்கிற, கைத்துல கொட்டை கட்டிக்கிற, என்ன ஆயுது அது இருக்கு சொல்றேன்.
என்ன காரணம் இப்படி வந்தீங்க என்ன காரணம் கூறுவேன் அந்த பார்வோ அந்த ஆட்சி பரியாச்சு பல்லாட் பின்னோ அந்த ஆட்சி பல்லாட் பின்னோ ஏற்பவன் செம்மன் நெம்மன் இரலக மிஸ்டர் தெய்வமா அவர்களுக்கு படுக்க இடம் கொடுத்து தலகாணி கொடுத்து அவர்கள் ஆதரிப்பது எங்களுடைய பழக்கம் ஆகட்டுங்க ஆனா இப்படி எல்லாம் எல்லாருக்கும் உதவி பண்ற இப்படிங்கிற என்ன காரணம் அவனுக்கு என்ன கோலம் என்ன அவன் பேண்ட் சட்டை போடுறான் ஜீன்ஸ் போடுறான் என்ன கஞ்சிக்கு தட்டுங்க இந்த காலத்துல என்ன டிஃபன் சாப்பிடறான் பிரியாணி சாப்பிடுறான் சாப்பிட்டு போடுவோம் சத்தி மாமா என்னடா இரா இரா பாருங்க என்ன என்னென்ன சாப்பிடுறங்க என்ன வரக்கூட வந்த ஊனிக்கேரும் அந்த கொட்டவனும் தக்கனா என் தந்தையாரும் தோழர்களே ஊனிக்கேலும் கொட்டவனார் எனது தக்கனை தந்தையாரும் மாறியே தோஷத்தினாலே இந்த மாநிலத்தில் மக்களால் மன போகையே தந்த சாபம் தன்னால் சிந்தை மிகுவார் எனது தந்தை சிறியே தந்திட்ட சாபத்தினால் சிந்தை மிகவாடி தந்தை நேரிலே அழைக்க பரிகாசம் செய்ய நேர்ந்த இந்த கொடுமை காலத்தில் சபையை விளக்கும்படி சபையை விளக்கி வரும் என்னுடைய தந்தை தந்தையை கட்டளைத்தார் யாரு பரமக்கடவுள் பரமக்கடவுள் உன்னுடைய தந்தையிடத்தில் கட்டளைத்தார் சபையை அந்த நேரத்தில் கத்திரிக்க பெறப்பட்டவன் மகளை பார்க்க வேண்டும் என்று அங்கு வந்தார் வருகின்ற நேரத்தில் ஏற்கிற காலத்தில் என்னுடைய தந்தையை கச்சகனாகப்பட்டவர் அவமானம் செய்துவிட்டார் ஏற்கிற காலத்தில் அவமானம் செய்துவிட்டார் ஆஹா இதுதான் நல்ல நேரம் இது வைத்திருப்பதற்கு நல்ல நேரம் என்று பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சபையை விளக்குவது போல் என்னுடைய தந்தை சபையை விளக்குவது போல் அவர்கள் பிறம்பால் லேசாக அடித்து விட்டார் தச்சகனை தச்சகனுக்கு கோபம் உண்டாகி அடே பரம சண்டாளா அதுபோல் உன் மக்களாய் பங்கப்படுவான் என்று சாபத்தை கொடுத்தான் என் தந்தைக்கு ஆதீஸ்வரருக்கு சாபத்தை கொடுத்தான் இருக்கின்ற நேரத்தில் சாபத்தை பெற்று மனதில் இருக்கின்ற நேரத்தில் மூத்த மகனாகப்பட்டவன் அவர் அருகாமலைக்கு தாவரம் தலவாடி சென்று விட்டான் தலவாடி சென்று விட்டான் தலவாடி சென்றதனால் அடே ஒரு தந்தையிடம் தலவாடி சென்றதனால் கல்லடி குளத்தில் போய் பூதத்திருவா என்ற சாபத்தை கொடுத்தார் ஆமாம் அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டா நானும் விதமான போய் நானும் சின்ன சின்ன வயதிலே மலையாளம் சென்று சில விதைகளை கற்று வந்தேன் என் தந்தையாரிடம் அதை காண்பித்தால் குட்டிச்சாத்தனை வைத்து பரிகாசம் செய்தேன் பரிகாசம் செய்ததனால் என் தந்தைக்கு கோபம் உண்டாகி அடே சண்டாளா ஒரு தந்தை என்று பாராமல் என்னிடத்தில் வந்து குட்டிச்சாத்தனை வைத்து என்று பரிகாசம் செய்தாயோ
பால் பயம் இருந்த போதிலும் பயம் கஞ்சிக்கு பிரியமாவா என்று சாபத்தை கொடுத்தார். கஞ்சி இருந்த போதிலும் குறும்புத்தனம் செய்தபடியால் குறும்பர் குலத்தில் பிறந்து குறும்பனாய் அவதரித்து கோலும் கையுமாய்த்திருந்து பால் பழம் இருந்த போதிலும் சரியா பகலில் வீடு தங்காமல் இந்த ஜெகமெல்லாம் உன்னுடைய தந்தை சாபத்தை கொடுத்து விட்டார். தந்தையே, நானும் சின்ன பையன் திரு பையன், நான் தெரியாம செய்துவிட்டேன், மன்னிக்க கூடாத தந்தையே என்று கேட்டதுக்கு ஒரு வரமும் கொடுத்தார். எப்படி பரமக்கடவுள் அன்னவர் அருளால் வீரபத்ர சாமி தோன்றுவார், அன்னவர் அருளால் உங்கள் குலத்துக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று சொன்னார். அவ்விதமாக அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த காட்டில் ஆடு மாடுகளை மேற்கொண்டு வருகிறேன். ஆமா, எங்களை குலத்துக்கு என்னைக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று தெரியவில்லை. வா, ஆடு மேத்து கொண்டு போகலாம். கவுண்டரா, இந்த கடை வேற கடை சத்தியமா அடுத்துருவேன். மாத்தல் தாடிப்பா, கொஞ்சம் என்ன பண்ணுவோம்?
Yeah.
Thank you.
Thank you.
இடி மழை மின்னல் காற்று இருட்டோடி வெயிலுக்கு அந்த இடி மழை மின்னல் காற்று இருட்டோடி வெயிலுக்கு தடுத்தடி பாம்பு செய்ய மடிதிராத வரம் கொடுத்து மாறாத சத்தியம் செய்தார் சுவாமி. அந்த இடி மழை மின்னல் இப்படி இப்படி சொல்லக்கூடிய நாங்களோ உமக்கு இந்த ஆடு எந்த அப்படியே அப்படியே கயிறு கயிறு ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கோங்க. நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க.